والحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حسب الله اما بعد اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله ففعلوا ما امركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العلي العظيم قال نبينا عليه الصلاه والسلام انما بعثت رحمه او كما قال عليه الصلاه والسلام السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعاليكم اعوذ بحكم النيابه انكم السلام على من اتبع الهدى السلام عليكم ورحمه الله تعالى وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு என் துறையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்வுக்கும் குளிர்ச்சியான சர்தாரி ரோஜகான் காத்தம நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதய வேந்தர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரிருந்தினால் தாகம் எடுக்காதோ யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாடினால் வெயில் சுட்டரிக்காதோ யாருடைய ஷஃபாஅத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காருண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியாரின் மீதும் உண்டாகுவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனுடைய இல்லத்தில் நம்மை எல்லாம் ஆரம்பத்திலே சேர்த்து வைத்து சங்கைப்படுத்தினானோ அதே போல் நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தில் ஒன்று சேர்த்து நம்மை சங்கைப்படுத்துவானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள் மனைவி மக்கள் நம்மை பண்படுத்திய பக்குவப்படுத்திய உஸ்தாதுமார்கள் நம் உடன் பிறந்தவர்கள் உலக முஸ்லிம்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாமல் மன வருத்தங்களும் சஞ்சலங்களும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு எல்லா மக்களிடத்திலேயும் அன்போடு அருளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவதோடு எல்லோருக்கும் நன்றி செலுத்தி நன்றியுள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹுடைய ரஹ்மத்தை ரஹ்மத்தாகவே பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ரஹ்மத்தை அனுபவிப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம்முடைய பாவங்களின் காரணமாக மாற்றி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் குறை இல்லாதவர்களாக, கண்மணி ரசூலை கண்டவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் அல்லாஹுடைய திருப்தியோடு சஜிதாவிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக. மிக குறிப்பாக நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு பாசத்தோடு அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொண்டார்களோ அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வானாக. மிக குறிப்பாக நம்மை விட்டும் மரணித்து விட்ட
நம்முடைய பெற்றோர்மார்களுக்கு அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் கபிரிலையும் சொர்க்கத்திலையும் தந்தரல் புரிவானாக. நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிரப்பமாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகம் வழிகட்டு போய்விடக்கூடாது, தரிகட்டு போய்விடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது, எப்பொழுதுமே சீரானவர்களாக, சிறப்பானவர்களாக, கண்ணியமானவர்களாக இந்த மனித சமூகம் இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்பட்டான். அந்த ஆசையின் வெளிப்பாடாக மனித சமூகம் கெட்டுப்போய் விடாமலவர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை இந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான். மனிதன் படைக்கப்படுகின்ற பொழுதே அவன் ஒரு மலக்கோடு படைக்கப்படுகிறான், ஒரு ஷைத்தானோடு படைக்கப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலக்கு எப்படி மனிதனுக்கு நலவுகளை எடுத்து சொல்வாரோ, அதன் பக்கம் தூண்டுவாரோ, அதே போல ஷைத்தான் அவனுக்கு கெட்ட விஷயங்களை எடுத்து சொல்வான், அதன் பக்கம் தூண்டுவான் என்று அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப இந்த ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலிருந்தும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்தும், ஷைத்தானுடைய வழிகெடுத்தல்களிலிருந்தும் மனிதனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் பல ஞாபகத்துகளை இந்த சமூகத்திற்கு தந்தான். குரானை இறக்கி வைத்தான், நபிமார்களை அனுப்பி வைத்தான், உலமாக்களை தந்தான், வலிமார்களை தந்தான், வழிகாட்டக்கூடிய நல்லடியார்களை தந்தான். இப்படி நிறைய ஞாபகத்துகளை அல்லாஹ் தந்திருந்தாலும் கூட ஆக உயர்ந்த ஒரு ஞாபகம் அப்படின்னு பார்த்தா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த நியமத்துகளிலேயே மிகப்பெரிய நியமத், ஆக உயர்ந்த நியமத், நபிமார்களுக்கு கூட கிடைக்காத ஒரு நியமத்தும் சொல்லலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற பொழுது கேட்ட ஒரு கேள்வி, யா அல்லாஹ், என்னை உம்மத்தே முஹம்மதியாவில் பிறக்க வைப்பாயா, இல்ல உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. உனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து பேசிக் கொள்வார்கள், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே திரை இருக்கும். எத்தனை திரை? 70,000 திரைகள் இருக்கும். எத்தனை திரை? 70,000 திரைகள் இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் உங்களிடத்துல பேசுறேன் 70,000 திரைகளுக்கு பின்னால், ஆனா நான் பின்னால் வரக்கூடிய ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நேரடியாக பேசுவேன், திரைகளை இல்லாமல் பேசுவேன் என்று அல்லாஹ் நேரடினா இப்படி நேருக்கு நேர் இல்ல, திரைகள் இல்லாமல் நான் பேசுவேன் என்று அல்லாஹ் சொன்ன போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, அது யாரு, என்ன உம்மத்துன்னு கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திட்ட நான் நேரடியா, அதாவது திரைகள் இல்லாமல் நான் பேசுவேன். நோன்பு வச்சுட்டு அந்த பசியோடு, மயக்கத்தோடு, தாகத்தோடு, அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்துல, இஃப்தாருடைய நேரத்துல அவன் என்னிடத்தில் கையேந்து கேட்கின்ற அந்த கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்கிறதே, அதை நான் நேரடியாக கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். திரைகள் எல்லாம் இல்லாமல் நேரடியா கேட்கிறேன் அல்லாஹ் சொன்னான். அப்படி உயர்ந்த சமூகம் இந்த சமூகம், இந்த நியமத்துக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நியமத்தாக நாம் பெற்றிருப்பது, நியமத்தாக நாம் பெற்றிருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம புரிஞ்சுக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மில் முழுமையாக தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்றோம், என்ன சொல்றோம், நான் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சமூகம், அந்த நபியினுடைய உம்மத் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று எத்தனை பேர் நம்ம சொல்றோம், சொல்ல முடியும் நம்மளால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக செய்த தியாகங்கள், நமக்காக அல்லாஹ்விடத்திலே வாங்கி கொடுத்த சலுகைகள், நமக்காக அல்லாஹ்விடத்திலே பெற்றுத்தந்த அந்த சட்டதிட்டங்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய உம்மத்தை இந்த அளவிற்கு நேசித்தார்கள், மற்ற எந்த நபிமார்களும் அப்படி நேசிக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க, யா அல்லாஹ் ரப்பி இன்னஹுன்னா அதுலன்ன கதீரம் மினன்நாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ரப்பே என்னுடைய உம்மத்துல நிறைய பேர் வழிகட்டு போய் விட்டார்கள், நிறைய பேர் வழிகட்டு போயிட்டாங்க. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, அந்த வழிகட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட
ஒரு சிலர் தான் என்னை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள், அவர்கள் மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தண்டித்து விடாதே என்று தன்னை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமான ஷஃபாத்தை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதிட்டு அடுத்து என்ன செய்யறாங்க, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு வசனத்தை ஓதுறாங்க, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், ரப்பே நீ தண்டிக்க நாடிவிட்டால் இவர்கள் எல்லோரும் உன்னுடைய அடிமைகள், நீ தண்டிப்பதற்கு முழு உரிமையும் பெற்றிருக்கிறாய், முழு உரிமையும் பெற்றிருக்கிறாய். யதார்த்தத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதை சொல்லிட்டு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை பின்பற்றுபவர்களை மட்டும் பாதுகாத்து விடுன்னு கேட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உன்னுடைய அடியார்கள் தான், தண்டிக்க வாய்ப்பு இருக்குது, உனக்கு உரிமை இருக்குது, ஆனா மன்னிச்சிட்டா பரவாயில்லை என்று பேசினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம், பாவிகளும் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், கொலைகாரர்கள் இருக்கிறார்கள், மற்ற பெரும் பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். இப்ப இந்த உம்மத்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற உம்மத்தை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கடைசியில மறுமையில கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து விட்டது, நன்மை தீமைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டது, தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டது, சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கம் செல்லுங்கள் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டது, நரகத்திற்கு தகுதியானவர்களை தூக்கி நரகத்திலே போடப்பட்டது, நரகத்தில் தூக்கி போட்டாச்சு, நரகத்துக்குள்ள கிடக்கிறாங்க, நரகத்தில் உள்ள கிடக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலு அல் ஜன்னா, சொர்க்கத்துல நீங்க நுழையுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, நிக்கிறாங்க, அப்படி நிக்கிறாங்க, சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க இப்ப சொர்க்கம் போகணும், நீங்க போனாதான் சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படும், அதற்கு பின்னால் தான் சொர்க்கவாசிகள் நபிமார்களும் சரி வலிமார்களும் சரி எல்லோரும் உங்களுக்கு பின்னால் தான் உள்ளே செல்ல முடியும், எனவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் போங்க, சொர்க்க கதவை திறந்துட்டு உள்ள போங்க, உங்க பின்னாடி சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வாட்டமா இருக்கு, முகம் வாட்டமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போக யோசிக்கிறாங்க, சொர்க்க போக யோசிக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய தூதரே, ஏன் சொர்க்கம் செல்லாமல் இருக்கிறீர்கள், என்ன தயக்கம் உங்களுக்கு என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் விழுகிறார்கள், சஜதாவில் விழுகிறாங்க. சஜதாவில் விழுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா, இர்ஃபா ராஸக யா முஹம்மத், முஹம்மது ரசூலுல்லாவே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், சல் தூதி, நீங்க கேளுங்கள், எதை கேட்டாலும் தர நான் தயாராக இருக்கிறேன், எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக, ஏன்னா தரக்கூடிய ஆற்றல் அங்கு யாருக்கு தான் உண்டு, மாலிக்கு யௌமித்தீன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அங்கு உண்டு, அங்கு அல்லாஹ்விடத்தில் யார் கேட்டாலும் இல்லை, ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதால இருக்கிறாங்க, தலையை உயர்த்தி கேளுங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துறாங்க, முகமெல்லாம் அழுத முகம் தெரிகிறது, கண்கள் அப்படியே கண்ணீர் ஒழுகுது, கண்கள்ல தாரை தாரையாக கண்ணீர் ஒழுகிறது, என்ன முகமதிய அழுகுறீங்க, முகமதே உங்களை எது அழுக வைத்தது, எது அழுக வைத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை பார்த்துட்டு அல்லாஹ் ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்றான், அல்லாஹ் கேட்கிறான், இறக்கிறப்ப ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றா, உங்களுடைய சமூகத்தில் சில நபர்களும் முந்தைய சமயத்தில் சமூகத்தில் நிறைய மனிதர்களும் சொர்க்கம் செல்லுவார்கள், கலீலும் மினல் ஆகிரீன், கலீலும் மினல் ஆகிரீன், பின்னாடி வந்த சமூகத்துல கொஞ்ச பேர் வருவாங்க அப்படின்னு குர்ஆன்ல ஆயத் இறங்குறப்ப ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, கவலைப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை அடுத்த பக்கத்துல மாத்தி எழுதுறார், முந்தைய சமூகத்துல எப்படி பெருங்கொண்ட சமூகம் சொர்க்கம் போகுமோ அதே மாதிரி உங்க சமூகத்திலையும் பெருங்கொண்ட சமூகம் சொர்க்கம் போகும்னு நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் சொன்ன மாதிரி
இப்ப நியாய தீர்ப்பு நான் மாஷர் பெருவெளியில இப்பயும் நான் பெருங்குண்ட சமூகத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கிறேன்னு மறைய நீங்க அழுகிறீங்க. நல்லா கேட்கிறான், நல்லா கேட்கிறான். அடுத்து கேட்கிறான், மூசா நபியுடைய சமூகம் வந்துச்சு, கேள்வி கணக்கு கேட்டதற்கு பின்னால் தான் சொர்க்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமூகம் வந்துச்சு, கேள்வி கணக்குக்கு பின்னால் தான் சொர்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமூகம் வந்துச்சு, கேள்வி கணக்குக்கு அப்புறம் தான் சொர்க்கம். லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூகம் வந்தது, எல்லோருக்கும் நான் கேள்விகளை கேட்டேன், அதற்கு பின்னால் தான் தீர்ப்பளித்தேன். ஆனா உங்க சமூகத்துல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்தாங்க, கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் அனுப்பி வச்சிருக்கிறனே, கேள்விகளுக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறனே, இன்னும் ஏன் நீங்க அழுகிறீங்க? நல்லா கேட்கணும். ஒரு பெருங்கொண்ட சமூகத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு கேள்விகளுக்கே இல்லாமலும் சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். உங்க சமூகத்துல நிறைய பேர்த்துக்கு ஷபாத் செய்யக்கூடிய வாய்ப்பையும் நான் தந்திருக்கிறேன், இன்னும் நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, உம்மத்தி உம்மத்தி, என் சமூகம் யாரெல்லாம், என்னுடைய சமூகம் நரகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, என்னுடைய சமூகம் நரகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் அல்லாஹ் சொல்லுவான், சரி போங்க போங்க. யாருடைய உள்ளத்திலையெல்லாம், யாருடைய உள்ளத்திலையெல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் அழைத்து செல்லுங்கள், அவர்களையெல்லாம் அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து பாக்குறாங்க, நரகத்துல யாருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் அழைத்து செல்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்டி பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மறுபடியும் வந்து சஜிதால விழுகிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மறுபடியும் கேட்கிறான், அப்ப சொன்னாங்க இன்னும் இருக்கிறாங்க நரகத்துல, அப்படியா? யாருடைய உள்ளத்திலையெல்லாம் கடுகின் தோளளவாவது ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் சொர்க்கம் செல்லும் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் வர்றாங்க. கடுகின் தோளளவு, கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும், கடுகுதான சிறுசு இருக்கிறல மானியத்துல பேச்சு வழக்கத்துல சொல்றதுன, கடுகுதான் இருக்கிறதுல சிறுசு பேச்சு வழக்கத்துல. அப்ப அதை அதனுடைய தோல் அதோட சிறுசு, அந்த தோல் அளவு ஈமான் இருந்தால் அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அவர்களையும் அழைத்து செல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா கொஞ்ச நாள் அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்து விட்டு கட்டாயமாக இடத்துல வந்து சேருவார்கள் சொன்னதுக்கு பின்னாடி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை வாங்கினதுக்கு பின்னாடிதான் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போறாங்க. சில ஹதீஸ் கிதாபுகள்ல சில இமாம்கள் விளக்கோரையில் எழுதுவாங்க, அதே ரசூலுல்லாஹ் சொர்க்கத்திற்கு போனதற்கு பின்னாலும் சந்தோஷப்படாமல் முகக்கவலையோட இருக்கிறாங்க. எப்ப இந்த உம்மத்தை முஹம்மதியால நரகத்திலிருந்து கடைசி மனிதன் சொர்க்கத்துக்கு உள்ள வருவானோ அதுவரை அவர்கள் சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவிக்க மாட்டார்கள். எல்லோரும் வந்ததற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ச்சி அடையும், சந்தோஷமாக இருக்கும், சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவிப்பார்கள் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தர்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு நபியை நாம் நம்முடைய தலைவராக ஏற்றிருக்கிறோம், யோசித்து பார்க்க. எப்பேற்பட்ட நபி, சுபஹானல்லாஹ். உலகத்தில் இந்த நபியை போல என் தாயும் இல்லை, என் தந்தையும் இல்லை. இந்த உலகத்தில் இந்த நபியை போல என் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. சஹாபாக்களில் எல்லோரும் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தாயையும் உங்களுக்காக நான் இழப்பேன். இதான் அர்த்தம், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், என் தாயையும் நான் இழப்பேன், என் தந்தையையும் நான் இழப்பேன். யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம், என் தாய் தந்தை எல்லோரும் என்னை விட்டு ஓடி போகக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவழியில், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நாள் மறுமையோடு அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ, சகோதரன் தன் சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். இன்னைக்கு தான் நகமும் சதையும், இன்னைக்கு இந்த டயலாக் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் என் கண்ணனும் எப்படின்னா அண்ணன் பேச்ச நான் வீரவே மாட்டேன், தம்பிக்காக என் உயர்வே கொடுப்பேன், அது இது எல்லா டைலாக் இன்னைக்கு இங்க பயங்கரமா இருக்கும், எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா நாளைக்கு மறுமையில ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அண்ணனோ தம்பியோ நரகத்திற்கு தகுதியானவனாக இருந்துவிட்டு தம்பியோ அண்ணனோ சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான், கொஞ்சம் நன்மையை கொடுப்பான், நானும் கூட வந்துடுறேன்னா அல்லாஹ் சொல்றான். சகோதரன் ஓடுவான், கணவன் ஓடுவான், மனைவி ஓடுவான், நண்பன் ஓடுவான், மகன் ஓடுவான், எல்லோரும் ஓடி போய்விடுவார்கள்.
எல்லோரும் ஓடி போய் விடுவார்கள். எல்லோரும் யானப்சி 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 என்று அல்லல் படக்கூடிய அந்த நேரத்துல உம்மத்தி 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 என் உம்மத்து என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிற ஒத்த வார்த்தையை சொன்ன ஒரே காரணத்திற்காக உம்மத்தி உம்மத்தி உம்மத்தின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நபிகள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தை சார்ந்தவர்களை பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்களே, அது எப்பேற்பட்ட பாக்கியம், நமக்கு கிடைச்ச பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் கபீரா அலி ரலி அல்லாஹுத்தலா அங்க சொல்லுவாங்க, நியமத்தானி உம்மத்தி முஹம்மது ரசூலுல்லா, இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் பெரிய ரெண்டு நியமத்துகளை கொடுத்தான். நியமத்தானி அதீமத்தானி, மிகப்பெரிய ரெண்டு நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்தான். அதுல ஒன்னு முஹம்மத், ஒன்னு ரசூலுல்லா, அவங்களே ஒரு பெரிய நியமத்து தான். ரெண்டாவது இஸ்திகஃபார்னு சொல்லி கொடுப்பாங்க அலி ரலி அல்லாஹுத்தலா. நண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அப்பேற்பட்ட பெரிய நியமத், பெரிய நியமத் அந்த நியமத். அந்த நியமத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ் சொல்றான் அந்த நபி எப்படிப்பட்ட நபின்னா, இந்த உம்மத்து மேல ரவுஃப் இரக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம் தாங்கிக்க மாட்டாங்க. கஷ்டம் வந்துருமோங்கிற அச்சம் இருந்தால் தனக்கு பிடித்ததையும் கூட தியாகம் செய்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா உம்மத்துக்கு கஷ்டம் வந்துடும் அப்ப எனக்கு வேண்டாம், நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் சுயநலவாதிகள், எனக்கு பிடிக்கிறது அவ்வளவா, இட்ஸ் மை லைஃப், ஒரே வார்த்தை இட்ஸ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை, என்னை அனுபவிக்க விடுங்க. அப்படித்தானே சொல்றோம் இளைஞர்கள், அப்படித்தானே பெரும்பாலும், என் வாழ்க்கையை விட்டுருங்களே, ஏன் போட்டு என்னை போட்டு தொந்தரவு பண்றீங்க. விட்டு கொடுக்கறதும் இன்னைக்கு சமூகத்துல சுத்தமா இல்லாம போச்சு. பெத்த தகப்பட்ட தாயிட்டையே விட்டு கொடுக்காத பிள்ளைகள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் இன்னும் சொல்ல போனா தன் கண்களுக்கு முன்னால் தனக்காக தியாகம் செய்த அந்த சமூகம் அல்ல, தன்னை பார்க்காத சில சமயங்களில் தன்னுடைய சுண்ணத்துகளை கூட எடுத்து நடக்காத பின்னால் வரக்கூடிய சமூகம், அந்த சமூகத்தையும் யோசித்து தனக்கு பிடித்ததை விட்டுக் கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜம்ஜம் கிணத்துல இருந்து, அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. புனித பயணிகள் ஹஜ்ஜிகள் உம்ரா செய்யக்கூடியவங்க எல்லா புனித பயணிகள்லாம் வந்து அந்த தண்ணி வாங்கி குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி பாக்குறாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையே பொறாமையா பாக்குறாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள் யாரும் சொல்லுவா, என்ன எவ்வளவு பெரிய அமல், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கும் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அர சொல்லுல்லா நீங்க ஆசைப்பட்டா வாங்க, நாங்க எடுத்துறோம், பக்கெட்டு நாங்க தர்றோம், பாத்திரத்தை நாங்க, நீங்க எடுத்து கொடுங்களே அப்படிங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையா இருக்கு, ஆனா ஒருவேளை நான் தண்ணி எடுத்து கொடுத்து அது சுன்னத்து அப்படின்னு போய் பின்னாடி வர்ற சமூகம் தண்ணி எடுத்து கொடுக்குற சுன்னத்து அப்படிங்கறத நிறைவேற்றுறதுக்காக ஓடோடி வந்து ஒவ்வொருத்தரா தண்ணி எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாயிருமே, அதனால நான் அதை செய்யலைன்னு சொன்னாங்க. நாயகம் சார் எவ்வளவு பெரிய இறக்கம் நம்ம மேல பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், உம்ரா போறவங்களுக்கு தெரியும், எந்த நேரம் போனாலும் ரொம்ப ரஷ்ஷா இருக்கிற அந்த கூட்டமா இருக்கிற இடம் இந்த இடம் சொல்லுங்களேன் யாராவது, ஹஜ்ரு லசூர் எப்ப போக முடியுமா, உள்ள போக முடியுமா, உள்ள போகணும், சில சமயங்கள் உள்ளேயாவது போயிடலாம், வெளியில வர முடியாது, ஏன்னா தண்ணி ஃபோர்ஸா இங்கிட்டு தான் போகவே தவிர இங்கிட்டு எதுவுமே வராது. நான் அனுபவத்தில் உள்ள போய் உள்ள போயாச்சு, வெளியில வரலாம் தான் முடியல, அவ்வளவு பயங்கரமான இதாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு முத்தம் கொடுத்தான். இமாம்கள் சொல்லுவாங்க நீங்க ஒரு தடவை முத்தம் கொடுத்தா போதும், ரெண்டாம் தடவை ட்ரை பண்ணாதீங்க, உள்ள போகாதீங்க, அதை தகுந்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போய் முத்தம் கொடுத்து வந்தாங்க, ரெண்டாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா யாராவது இடையில நிக்க போறாங்களா, யாராவது நிப்பாங்க, யாரும் நிக்க தேவையில்லை. ஹஜ்ஜுல் அஸ்வதே அப்படி பாஞ்சு வந்துடும் ரசூலுல்லாஹ் இல்லையா, ஹஜ்ஜுல் அஸ்வதே வந்துடுறாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அதுவே நடந்து வந்துடும், அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான், அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது தடவை தூரத்தில் நின்று சைக்கிள் முத்தம் கொடுக்குறாங்க, இந்த குழந்தை பிள்ளைய பிளைன் கிஸ் கொடுக்கும்ல அது மாதிரி என்ன செய்யறாங்க, சைக்கிள் முத்தம் கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன யார் ரசூலுல்லாஹ், ஏன் நீங்க போய் முத்தம் கொடுக்கலாம், இல்ல 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 என்ன பார்த்து ஒவ்வொரு தடவையும் வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு வந்தா இந்த சமூகம் தாங்காதுன்றாங்க.
அன்னைக்கு அவங்க ஒரு தடவை முத்தம் கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு தடவையாவது முத்தம் கொடுக்க முடியாதுன்னு எத்தனை பேர் சுபஹானல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க? தூரத்துல நின்று சைக்கிள் முத்தம், ஏன் இந்த உம்மத்து கஷ்டப்படக்கூடாது? பிடிக்கும், உயிருக்கு மேல பிடிக்கும், ரொம்ப பிரியப்பட்ட எத்தனையோ அமல்கள், நிறைய அமல்கள், ஒன்னு ரெண்டு அதை தனியா சொன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் பேசும், அவ்வளவு செய்திகள். ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்காக விட்டு கொடுத்த மிக பிடித்தமான அமல்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிடையாது வாழ்க்கையில, வாங்க சொல்லி கொடுத்தது ரசூலுல்லாஹ், ஆனா ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் வாங்க சொன்னதே கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ் ஐயா சலான்னு சொல்லி யாராவது பள்ளிவாசலுக்கு வருங்கன்னா காபிரா போயிடுவாங்க. புரியுதா சொல்ற வளர்ந்து ரசூலுல்லாஹ் ஐயா சலா தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு யாராவது வரலைன்னா திடீர்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை இருக்கும், திடீர்னு யாராவது காபிரா போயிருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் வாங்க சொன்னதே இல்லை. மிஸ்வாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்து கடைசி தொற்ற நேரத்துல வரலும் மிஸ்வாக் யூஸ் பண்ணாங்க. ஆனா மிஸ்வாக் என்ன செய்யல, பரலாக்கல, பல இடங்கள்ல தவிர்த்துக்கிட்டா. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு, அது குறிப்பா நாம வாழக்கூடிய இந்த சமூகத்திற்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தாங்க. அந்த நபிக்கு நாம என்ன செய்ய போறோம், நாம என்ன செய்ய போறோம், இதுதான் கேள்வி. அந்த ரசூலுல்லாஹ்வுக்காக நாம என்ன செஞ்சுட்டோம், இனிமேல் நாம என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுட்டோம் நபியினுடைய வாழ்க்கையில, நான் படிச்சதை இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல பழக்கம், ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் நம்மகிட்ட, நானும் தான் எல்லாத்துக்கும், ஏதாவது ஒரு நல்ல பழக்கம், ஏதாவது ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுக்காக நான் மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? இதுவரையில் இல்லை. இனிமேல் செய்யலாமா இன்ஷா, செய்யலாமா இன்ஷா, வேற ஒண்ணும் இல்லைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குணங்களை நான் பிரதிபலிக்கணும் இன்ஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ எழுதலாம், என்னென்னமோ பேசலாம், எவ்வளவனோ என்னென்னமோ பண்றான், ஆனா அதை எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் செய்யக்கூடிய ஒண்ணு என்ன தெரியுமா, அவ என்ன எழுதினாலும் இதுதான் ரசூலுடைய வாழ்க்கை பார்த்துக்கோன்னு நான் ரசூலுல்லாஹி போல நின்று அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டேன்னா வேற எவை என்ன எழுதினாலும் அது உலகத்துல செல்லுபடியாக, உலகத்துல செல்லுபடியாக. இப்ப நான் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்யணும், செய்யலாமா இன்ஷா, நான் அந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். ஒண்ணு, ரெண்டாவது அந்த ரசூலை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரசூலை உலகம் முழுவதும் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி? என்னுடைய நடைமுறைகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். செய்யலாமா இன்ஷா, மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். எப்படி எத்தி வைக்கிறது? ஒரு விஷயத்தை கேட்கிறோமா, என்னுடைய மனைவிக்கு சொல்றேன், என் மக்களுக்கு சொல்றேன், என்னுடைய தொழில் ரீதியான பிசினஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட சொல்றேன். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எடுத்து சொன்னா சரியாகக்கூடியவர்கள், எடுத்து சொன்னா சரி தெரியாம இருப்பாங்க, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். மார்க்கத்தை சேர்க்கலாமா இன்ஷா, அவங்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். நபிய படிக்கணும், நபிய பாடணும், நபிய கொண்டாடணும், நபியினுடைய புகழை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில நாம இன்ஷா நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த ரமலான் ரபியுல் அவுல் மாசம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, எல்லா பக்கமும் ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அந்த வாழ்க்கை வரலாறை உரைநடையாக கவிநடையாக முடிந்த மட்டிலும் தனக்கு எதெல்லாம் தோதுப்படுமோ அந்த வகையில கொண்டு போய் செலுத்துறது, அந்த வகையில கொண்டு போய் செலுத்துறது. அந்த அடிப்படையில தான் என்ன செய்வாங்க, பயான் பேசுற மாதிரி எல்லா பள்ளிவாசல்களும் என்ன செய்வோம், நம்ம மௌலூது ஷெரீஃபோ, மௌலூது ஷெரீஃப் நீங்க வந்து மௌலூதுனா நீங்க ஒரு பெருசா இருந்தா யோசிச்சு அப்படி அப்படின்னா கற்பனை குதிரையை தட்டி விட்டுற வேண்டாம், அது வாய் ரொம்ப சிம்பிளா நீங்க விளங்கிக்கோங்க. மௌலூது ஷெரீஃப் ஓதுறது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, இப்ப நான் பேசுறது அது பாடு, அவ்வளவு வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் பேசுற மாதிரியில வேகமா இது மாதிரி சும்மா சாதாரணமா பேசுறது அது கவிதையா பாடுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல உள்ளதான் அது அப்படி இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இது சாத்தியம் இதை செய்கிறேன், எனக்கு அது சாத்தியம் அதை செய்யறேன், எனக்கு ரெண்டும் சாத்தியம் ரெண்டையும் செய்யறேன். இப்ப நாம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படிக்கணும், அவங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், சுன்னத்துகளை கொண்டு வரணும், அவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அடுத்தவங்க எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அது குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மாற்று மதத்தவர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல செய்திகளை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவானா. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.